இசையமைப்பாளர் டிஎஸ்பி இப்போ ஏஆர் ரஹ்மான் மாதிரியே வேர்ல்டு ஃபுல்லாக கன்சர்ட் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டாக யூஎஸ்ஏல லைவ் கன்சர்ட் பண்ணியிருந்தாரு. அமேசிங் க்ரௌடு, ரசிகர்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணனது ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி ட்விட் போட்டிருக்கிறாரு மியூசிக் மாஸ்டர். ரைசா வில்சன் படம் ரிலீஸ் ஆகி அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கிறத நினைக்கும் போது அவங்களுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த பிளெஸிங்ஸ் தான். பியார் பிரேமா படத்திற்கு சப்போர்ட் பண்ணி விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லி ட்விட் பண்ணியிருக்காங்க ரைசா. நடிகர் கிருஷ்ணா தனக்கு ரொம்ப நெருக்கமான மனதிற்கு பிடித்தமான ஒரு கதை களத்தில் நடிக்க போகிறேன், அதுவும் டைரக்டர் பிரபுவோட இணைஞ்சு ஒர்க் பண்ண போகிறதாகவும், இந்த படம் நல்லபடியாக செல்ல உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்கள் வேணும்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. வனவிலங்குகள் நம் எல்லோர் வாழ்விலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அவற்றை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதற்கு சமர்ப்பணமாக இந்தியாஸ் வைல்ட் ஏந்தம் ஒன்று சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரேயா கோஷலும் இந்த பாடலில் பாடியிருப்பாங்க. இந்த பாடலில் வரும் காட்சிகள் அவ்வளவு அழகுன்னு சொல்லி ஆலியா பட் வைல்ட் லைஃபோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காங்க.